Hey guys, welcome back to another new video. இன்னைக்கு இந்த டாக் எப்படி வரையிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். அதனால் நீங்கள் சப்போஸ் போன வீடியோவில் நான் எப்படி இந்த டாகை வரைஞ்சேன், எப்படி நான் அவுட்லைன் பண்ணேன்றதை பார்க்கலன்னா மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் டச் கோல் மார்க்கர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வழக்கம் போல் அந்த கலர்ஸ் வாட்ச் கார்ட்லேருந்து எனக்கு என்னெல்லாம் கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எடுத்ததும் நம்ம அந்த மார்க்கர்ஸ் வச்சு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ஒரு பேஸ் லேயர் கிரியேட் பண்ணோம். அந்த பேஸ் லேயர் கிரியேட் பண்ணுறதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு லைட்டான கலர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எடுத்ததும் நம்ம டார்க்கான கலரை வச்சு வரைகிறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டார்க் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணான்ற இடத்துல, அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது மார்க்கன்றனால உங்களால் அதை எங்கேயுமே அழிக்க முடியாது. அதனால எடுத்ததும் லைட்டான கலரை வச்சு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கான கலரை வச்சு நம்ம ஷேடோஸ் எல்லாம் எங்கே வரணும் ஏது வரணுன்றதெல்லாம் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் போன வீடியோவில் உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொன்னேன்ல, எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வேணும் எங்கெல்லாம் ஷேடோஸ் வேணும் அது எல்லாத்தையுமே ஸ்கெட்சிலே மார்க் பண்ணி வைங்கன்னு. அதுக்கு காரணம் வந்து இதுதான். இப்போ வந்து நமக்கு இந்த டார்க்கான கலர் வந்து எங்கெல்லாம் போகணும் அப்படின்றது வந்து நம்ம முதலே மார்க் பண்ணிட்டோம்ல, அதனால இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி லைட்டான கலர் தான் டார்க்கான கலர் மேலே கொடுக்க முடியாது, ஆனால் டார்க்கான கலர் நம்ம லைட்டான கலர் மேலே கொடுக்கலாம். அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொஞ்சம் லைட்டாகவே வரைஞ்சிட்டு போக போக நம்ம டார்க்கான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த டாக் வந்து என்ன தான் கருப்பு கலரில் இருந்தாலும் சுற்றி அது லைட் நிறையா இருக்கும்ல, அதனால நிறையா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால எல்லாமே கருப்பு கலரில் தெரிய போகிறதில்ல, நிறையா ஹைலைட்ஸ் இருக்கும். அதனால தான் நான் அந்த கருப்பு கலரை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்காம ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கிற கலரில் மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன தான் நீங்கள் கருப்பு கலரில் என்ன வரைஞ்சாலும் சரி, கருப்பு கலர் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஹைலைட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ஷேடோஸ் இருக்கும், கண்டிப்பாக மிட்டோன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே நல்லா கவனித்து வரீங்க. இப்போ இந்த லேயர் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி நான் இன்னொரு லேயர் வந்து லைட்டான கிரே கலர் யூஸ் பண்ணுறேன். அது ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மிட்டோன்ஸ் வேணும், அதுக்காக தான் பண்ணுறேன். இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நான் கண்ணுக்கு வந்து ஃபுல்லாக மார்க்கர் பேஸ் வந்து கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அது ஆல்கஹால் இங்க்ன்றனால கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் எனக்கு அதோட இஷ்டம். அதனால் அந்த கண்ணுக்கு நமக்கு அவசி கலர் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதோட கழுத்தில் இருக்கிற ஸ்கார்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு பொறுமையெல்லாம் அவ்வளோவா இல்லை, அதனால் அந்த நிட்டிங் லைன்ஸை மட்டும்தான் நான் வரைகிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம கலர் பென்சில் லேயருக்கு நான் எப்பயும் போல் நவ்னீட் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே சேர்த்து இந்த டர்வண்ட் அகாடமியோட பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பென்சில் செட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக டின்டட் கலர்ஸ், எல்லாமே பியூர் பிளாக் பியூர் ஒயிட்டாக இருக்க போகிறதில்ல. இந்த கலர் பென்சில் லேயருக்கு நான் எடுத்ததும் கண்ணிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கண்ணு தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அதனால் உங்கள் கண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நல்லா வரைய முடியுமோ அவ்வளோ நல்லா வரைங்க. நீங்கள் அந்த கண்ணில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸ், கண்ணில் இருக்கிற நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கண்ணை வந்து ரியலிஸ்டிக்காக வரைங்க. நீங்கள் கண்ணை நல்லா வரைஞ்சிட்டாலே போதும், மற்ற எந்த ஃபீச்சர் ஒழுங்காக வரலனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் கண்ணை மட்டும் நல்லா வரைஞ்சாலே போதும், உங்கள் ட்ராயிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கண்ணை வரைகிறதுக்கு நான் நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் கலர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது ஏன்னா எனக்கு வேணுங்கிற கலர் அப்போ தான் என்னால் மிக்ஸ் பண்ண முடியும். நான் ஒரே கலர் கொடுத்துட்டு விட போகிறதில்ல, மேலே மேலே நிறையா கலர்ஸ் நான் கொடுக்க தான் போகிறேன். இப்போ இந்த லேயர் கலர் நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் கலர் பென்சிலை வச்சு நான் எல்லாத்தையுமே பர்னிஷ் பண்ண போகிறேன். பர்னிஷ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழுத்தி வரைகிறது. இப்படி பர்னிஷ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா, அந்த கலர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டல்லாகவும் செய்யும். அதனால் திருப்பியும் நம்ம ஒரு லேயர் கலர் பண்ணி தான் ஆகும். அடுத்தது சுற்றி இருக்கிற ஃபர் எல்லாம் வரைகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பான பென்சிலை வச்சு நம்ம வந்து லைன் பை லைனாக தான் வரையணும். அந்த லைன்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வரைய பாருங்கள், ரேண்டமாக வரைய பாருங்கள். ஒரே மாதிரி எல்லா லைன்ஸையும் வரைஞ்சோ நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரேண்டமாக வரைஞ்சால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ஃபர் வரைகிறதுக்கு உங்கள் பென்சில் ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் குட்டி குட்டியாக வரைங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேண்டமாக வரைங்க, அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீளமான ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுங்கள், எங்கெல்லாம் சின்ன ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஃபர் வரைகிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேனோ அதே தான் நான் இங்கேயும் செய்கிறேன். இது வந்து நம்ம மார்க்கர் பேஸ் ஏற்கனவே அடியில் இருக்குன்றனால நம்ம அதுக்கு மேலே வெள்ளை கலர் பென்சில் யூஸ் பண்ணாலும் தெரிய தான் போகுது. அதனால் எப்பயும் போல் லைட்டான கலர்லேருந்து ஆரம்பித்து போக போக தான் நான் டார்க்கான கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். முக்காவாசி எப்பயுமே ஒரு டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து மூக்கை சுற்றி இருக்கிற ஹேர் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணும். அதே இது இந்த கண்ணு சுற்றி வர்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். நீங்கள் அதெல்லாத்தையுமே உங்கள் ரெஃபரன்ஸ்லேருந்து நல்லா பார்த்து நோட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி வரைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஃபர் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும்.
டைரக்ஷனாக ஸ்ட்ரைட்டாக போதா சைடில் அது கிடையாது, கண்ணிலேருந்து எந்த பக்கம் குடி போகுது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் வைக்கணும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மார்க்கர் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போக்க வைக்கணும். அதுக்கு இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களேன், ப்ளூ கலரில் நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆரஞ்சு கலர்லேயும் நான் கலர் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் அந்த பென்சிலை வச்சு நான் பெரிய பெரிய ஸ்ட்ரோக்ஸில் ப்ளூ கலர்லேருந்து ஆரஞ்சு கலருக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி திருப்பி அந்த ப்ரௌன் கலரை வச்சும் நான் கொடுக்குறேன்ல. இப்படி மாற்றி கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா, அந்த நடுவில் இருந்த லைன் வந்து காணாமல் போயிடும். இதே டெக்னிக் தான் நான் வந்து அந்த டாகோட ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வெறும் கலர் பென்சில்ஸை வச்சு மட்டும்தான் எப்படி வரையணும்னு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மார்க்கர் பேஸ்லாம் வேணாம், மார்க்கர்ஸ்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா, என்கிட்ட இன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ஃபுல்லும் நான் வெறும் கலர் பென்சில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ரை வரைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான டெக்னிக் இருக்குது, அதுதான் நெகட்டிவ் ட்ராயிங் டெக்னிக். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நீங்கள் அந்த சர்க்கிளை வரைஞ்சி கலர் பண்ணலாம், இது வந்து நீங்கள் டைரெக்டாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பை விட்டுட்டு சுற்றி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து கலர் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், அந்த ப்ளூ கலரை வச்சு நான் தான் பண்ணுறேன். நான் சர்க்கிள் வரையலை, ஆனால் சர்க்கிளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் வரைகிறேன். இப்படி வரைகிறதுனாலே எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் கிடச்சிருச்சா? நீங்களே பாருங்களேன், ரெண்டுமே சர்க்கிள் தான். இது வந்து நெகட்டிவ் ட்ராயிங் டெக்னிக், இது வந்து நம்ம நார்மலாக வரைகிறது. இந்த நெகட்டிவ் ட்ராயிங் டெக்னிக் தான் நம்ம வந்து ஃபர்ருக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அந்த காதுக்கு பாருங்களேன், நான் பிளாக் கலரை வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பென்சிலை வச்சு தான் அந்த ஃபர் டெக்ஸ்சரை வந்து நான் கொண்டு வர போகிறேன். எப்படி? அந்த முன்னாடி காமிச்ச நெகட்டிவ் பெயிண்டிங் டெக்னிக் பார்த்தா அந்த ஃபர்ரை வரையாமல் அதை சுற்றி இருக்கிற ஹைலைட்ஸை மட்டும் தான் நான் வரைய போகிறேன். அந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையா டெக்ஸ்சர் இருந்துச்சு. அந்த டெக்ஸ்சர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கையில் வரைகிறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும்ல, அதனால எனக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா, அந்த பேப்பரோட டெக்ஸ்சரையே யூஸ் பண்ணுறது. அது எப்படி பண்ண போகிறேன்னா, பென்சிலை ரொம்ப லைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப லைட்டாக தான் நான் ஷேட் பண்ண போகிறேன் அந்த மூக்கு பக்கத்தில். அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கலர் எல்லாமே அந்த பேப்பரோட டாப் லேயர்லேயே நின்றுடும், எதுவுமே அந்த பள்ளத்துக்குள்ளே போகாது. அதனால உங்களுக்கு சாலிடாக ஒரு கலர் வந்து கிடைக்க போகிறதில்ல, திட்டத்திட்டாக தான் தெரிய போகுது. அந்த திட்டத்திட்டாக தெரிகிறது வந்து நம்மளோட டெக்ஸ்சரா யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்களேன், அந்த பிளாக் கலரை வச்சு அதே மாதிரி நான் மேல லைட்டா ஷேட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய திட்டா தெரியுதுல. இதுதான் வந்து எனக்கு இப்ப வேணும். இந்த மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அங்கே எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் யூஸ் பண்ணி நான் எல்லா இடத்துலையும் ஷேடிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் கலர் பென்சிலை வச்சு நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுறேன். ஆனால் நான் ரொம்பலாம் ஒன்றும் பிளெண்ட் பண்ண போகிறதா, ரொம்ப லைட்டாக தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த டெக்ஸ்சர் எல்லாம் வேணும். இந்த ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணதுக்கப்புறமாட்டியும் நான் திருப்பி இன்னொரு லேயர் நான் வந்து டெக்ஸ்சர் ஆட் பண்ண தான் போகிறேன். அது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, எப்பயுமே எந்த ட்ராயிங்காக இருந்தாலும் நம்ம ஒரே லேயர்லேயே வரைஞ்சி முடிக்கக்கூடாது. மேலே மேலே நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணால் தான் நமக்கு வேணுங்கிற கான்ட்ராஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றனால, அந்த ஆல்கஹால் மார்க்கர் செட்டில் இருக்கிற கலர்லெஸ் பிளெண்டரை வச்சு நான் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பென்சில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இவ்வளோ நேரமாக பாடுபட்டு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். அதனால் என்னோடய பென்சில் ஸ்ட்ரோக்ஸோட டைரெக்ஷன்லேயே தான் நான் வந்து இதை செய்கிறேன். இது ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ் வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் டார்க் இருக்கும். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நான் பிளாக் கலரை வச்சு நிறைய கான்ட்ராஸ்ட் கொடுக்க போறேன். நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டிராயிங்ல கான்ட்ராஸ்ட் தான் எல்லாமே. எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க டிராயிங் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததான் என்னோடய பேக்ரவுண்டுக்காக நான் வாட்டர் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வேணுங்கிற கலர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் வெட் ஆன் வெட் டெக்னிக்லாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணல, ஏன்னா இது வந்து வாட்டர் கலர் பேப்பர் கிடையாது, இது வெறும் டிராயிங் பேப்பர் தான். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரே லேயர்லேயே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அந்த தண்ணி கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது நம்ம டாபிக் கிடையாதுல, சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அந்த பெயிண்டெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமாட்டி நான் ஷார்ப்பான பென்சிலை வச்சு அந்த நாய்க்கு எங்கெங்கெல்லாம் முடி தூக்கிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் நான் வரைய போகிறேன். அந்த நாயோட மீசையெல்லாம் வரையணும்ல, அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வரைங்க, ஒரே ஸ்ட்ரோக்லேயே வரைங்க, திருப்பி திருப்பி மேலே மேலே வரையாதீங்க. அப்படி வரைஞ்சால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நேச்சுரலாகவும் இருக்காது. சில இடத்துல கொஞ்சம் ஒயிட்டான ஹைலைட்ஸ் இருந்துச்சு, அதுக்கெலாம் நான் இந்த ஒயிட் ஜெல் பென் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூனிபாலோடது. நான் இன்றைக்கி என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் கண்ணில் இருக்கிற கொஞ்சோண்டி டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு அவ்வளோதான் அந்த டிராயிங் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த டிராயிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய்.